ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூரான ரோஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இது 100% நேச்சுரல் பியூரான ஹோம்மேட் ரோஸ் வாட்டர். நீங்கள் ஷாப்பில் வாங்குகிற ரோஸ் வாட்டர் 100% நேச்சுரல்னு சொல்லவே முடியாது. அதுவும் 30-40 ரூபீஸுக்கு வாங்குறது பியூராக இருக்கவே இருக்காது. பியூர் ரோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் அதோட குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். அதை கடைசியில் வீடியோவில் நீங்களே பார்க்க போகிறீங்க. இந்த ப்ராசஸுக்கு தேவையானது பன்னீர் ரோஸும் தண்ணீரும் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் ரோஸை எடுத்துக்க பாருங்கள். ரெட் எல்லோ கலரில் இருக்கும்ல, அதை எடுத்துக்காமல் இதை எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் பண்ணும்போது தான் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்துட்டு நீங்கள் உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸான வெசல் எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு கல் வைக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா வந்துட்டு டைல்ஸ் பீசஸ் கூட வச்சுக்கலாம். ஏன் டைரெக்டாக வந்துட்டு பவுலில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அது ஹீட் ஆகும்போது ஷேக் ஆகிட்டுருக்கும். இந்த கல் மேலே வந்து பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதனால தான் இப்படி வைக்கிறோம். இதை சுற்றி வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போடுறோம். நான் வந்து 30 ரோசஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதோட பெட்டல்ஸை மட்டும்தான் போடுறேன். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பெட்டல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்றது மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டரில் வந்துட்டு பவுல் வைக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட வச்சுக்கலாம். மூடி வைக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கண்ணாடி மூடி மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட வச்சுக்கலாம். அப்போ அடிக்கடி உங்களுக்கு அது வழியாக பார்க்கலாம். நடுவில் வந்துட்டு ஒரு ஹேண்டில் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வேப்பர் வந்துட்டு சென்டர் வந்து அந்த பாத்திரத்தில் விழும். அடுப்பில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் தாண்டி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் தான் கிடச்சிருந்துச்சு. மூடி போட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் தாண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். தனியாக ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டு கிடையாது. இதையும் தனியாக வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுதான் பியூரான ரோஸ் வாட்டர். ஆனால் எனக்கு கிடச்சிருக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மி. 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன், ஆனால் கிடச்ச அளவு கம்மி தான். நீங்கள் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இது ஒரிஜினல் ரோஸ் வாட்டர், ஸ்மெல்லும் நல்லாவே இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், அந்த பெட்டல்ஸில் ஊற்றினா தண்ணி வேஸ்ட்டான்னு. அது வேஸ்ட்டு கிடையாது, அது தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கலரை பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இதை கூட நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 1 வீக் வரைக்கும் தான் இருக்கும். இதையும் வந்துட்டு 6 மந்த் வரைக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதுவும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பேக்கெல்லாம் போடும்போது தண்ணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது 1 வீக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். பியூரான ரோஸ் வாட்டரை நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பியூரான ரோஸ் வாட்டரை ஊற்றிட்டா ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவீங்கள, அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஸ்மெல்லும் நல்லாவே இருக்குது. உங்கள் ஃபேஸ் எப்போல்லாம் டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமெல்லாம் நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.